ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பை செஷன் எஸ் நான் உங்கள் அருண் இன்றைக்கி நம்ம தீபாவளி நாளைக்கு நம்ம கொண்டாட போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்னடா என்ன பார்க்க போகிறோம் என்ன இந்த ஒரு நான்கு நாட்கள் ஓகேங்களா கடந்து நான்கு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைஃப் செஷன் இருந்துகிட்டே தான்ப்பா இருக்குது இன்றைக்கும் இல்லை நாளைக்கு தீபாவளி நாளைக்கு கூட நாங்கள் விடமாட்டோம் ஓகேங்களா நாளைக்கும் லைஃப் செஷன் இருக்குது ஸோ நாளைக்கு மெசட் மிஸ்ங்களா நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஓகேங்களா ஸோ இந்த மா இந்த மாதம் மட்டும் கிடையாது கடந்த ஒரு ரெண்டு மாதம் ஓகேங்களா போன மாசம் இந்த மாசம்னு இம்பார்ட்டன்ட் டேஸ பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்டேஜ் ஓகேங்களா இட்ஸ் அப் பிரசென்டேஜ்க்கு தேவையான கேள்விகள் ஓகேங்களா சோ அந்த ஒரு அப்ளிகேஷன் ஓரியண்டட் ப்ராப்ளம் அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை தான் இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் டைம் ஓகேங்களா ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுறேன் பட் உங்களுக்கான டைமிங் நான் கொடுக்குறேன் அதில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எஸ் ஓகே கைஸ் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவனில் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு ஸோ தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு சதவிகிதம் ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எழுபத்தி ஏழு சதவிகிதம் எப்போ அப்படின்னா ஒய் டூ ஃபோர் நைன்ட்ற ப்ரொமோ கோடை நீங்கள் மொபைல் ஆப் அப்ளை பண்ணீங்க என்னுடைய ப்ரோமோ கூட மொபைல் ஆப்ல அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற இதை போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க வேலிட்டி பார்த்தீங்கன்னா அன்லிமிட் வேலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களால் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டூ இயர்ஸுங்கிறது இட்ஸ் டூ மச் ஆஃப் லாங் ஏன்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்களில் நம்ம போயிட போகிறோம் கரெக்டாக ஸோ ரொம்ப கம்மியான ஒரு நாட்களில் நம்ம கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போய்டும் ஸோ டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா ஸோ என்டிபிசி ஆகட்டும் இல்லை எஸ்எஸ்சி ஆகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் வேலிடிட்டி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பேக்கேஜ் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும் எது பை பண்ணாலும் இப்போ அன்லிமிட்டட் ஓகேங்களா இட்ஸ் நான்

ஸோ த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் சொல்லுறது ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது கம்ப்ளீட்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு டிஎன்இஇபிஎஸ்எஸ்ஆர் எல்லாத்துக்குமே இந்த கேள்விகள் வந்துடும் ஓகேங்களா ஓகேப்போ அதே மாதிரி நம்மளுடைய எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் ஓகேங்களா இப்போ டூ டேஸ் தான் ஆயிருக்கு ஜஸ்ட் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு அவைலபிள் இருக்குது பதினொன்றாம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் போயிருக்கு பட் இப்பையும் உங்கள்னால் வாங்கிக்க முடியும் ஸோ இன்னும் யாராவது பை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுங்க நம்மளோட கிளாஸஸ் எவ்வரிடே மார்னிங் ஃபோர் ஓ டு எயிட் வந்து ஃபோர் பிஎம் டு எயிட் பிஎம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ எஸ் கிளாஸஸ் வந்து நான் லெவன்த் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி இப்போ உங்களுக்கு ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத ஒன் செகண்ட் நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா ஸோ எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஸோ வீல் ஏ ஓகேங்களா சக்கரம் ஏ என்பது ஒரு மணி நேரத்துக்கு ரொட்டேஷன் இஸ் டுவெண்ட்டி ரொட்டேஷனல் பெர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு இருபது தடவை ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் இருபத்தி நான்கு மணி மணி நேரங்கள் ஒரு டே ஒன் டே அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அப்ப என்ன எனக்கு இருபது எட்டு இருபத்தி நான்கு அப்படின்றது ஒரு நாளைக்கு இது ரொட்டேட் ஆகக்கூடியது பி என்பது பதினைந்து ரொட்டேஷன் பெர் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு அப்ப என்னது இது வந்து ஏக்கு அதே பிக்கு நான் அப்ளை பண்ணேன் அப்டினா என்னது பதினஞ்சு இன்ட்டு இருபத்தி நான்கு இருவத்தி நான்கு மணி நேரங்களுக்கு கரெக்டா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் மேட் பை ஏ இன் எ விக் ஒரு வாரத்திற்கு எது ஏ என்பது இன்ட்டு ஏழு நாள் ஏன்னா இது ஒரு நாளைக்கான ரொட்டேஷன் இன்ட்டு ஏழு பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் ஏழு நாளைக்குள்ளதே எனக்கு கிடைச்சிடும் பட் வேல்யூவை கண்டுபிடிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அவசரப்பட்டு நம்ம வேல்யூ கொண்டு போனோம் அப்படின்னா திரும்ப மறுபடியும் அதை நம்ம கன்வே பண்ணி பர்சன்டேஜை தான் கொண்டு வர போறோம் ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க இப்படியே வெயிட் பண்ணுங்க அதனால தான் என்ன மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூ சொல்லாம அப்படியே வச்சிருக்கேன்

என்னுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணால் என்னுடைய ஆன்சர் ஸோ ஆன்சர் இஸ் என்ன வரும் ஓகேங்களா கொஞ்சம் வேமா டைப் பண்ணுங்க ஸோ என்ன வரும் இந்த டுவெண்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபோரை நான் கேன்சல் பண்ணிக்கலாம் கரெக்டா டுவெண்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபோரை கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் பேலன்ஸ் என்னது செவனால் வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வேணா நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக ஸோ இது இருபது இது பதினஞ்சுன்னு இருக்குது இதை அடித்தா நமக்கு இது மூணு தடவைக்கு இது நாலு தடவைக்கு கரெக்டாக ஸோ என்ன ஒரு எனக்கு இருபத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஓகே அப்போ எனக்கு இருபத்தி எட்டு ஒரு பத்தாள் மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா ஜீரோ டிவைடட் பை மூணு கிட்டத்தட்ட எனக்கு இரநூத்தி எழுபது அப்படின்னு வந்தால் எக்ஸாக்ட்லி நைன்டி டைம்ஸ் கரெக்டாக அப்போ கண்டிப்பாக நைன்ட்டியை விட ஜாஸ்தி

ஓகேவா கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் ஒருவேளை இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி ஒரு ஹியூஜ் நம்பரா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டையும் கேன்சல் பண்ணா கஷ்டப்படணும் பட் இதை நம்ம ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் கரெக்டாக அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதனால இதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க அடுத்த கேள்விப்பா கொஸ்டின் நம்பர் இரண்டு நம்பர் டூ பாருங்களேன்

சம் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அதுதான் ஓகேங்களா ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சின்ன நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் எழுபத்தஞ்சி சதவீதம் ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி என்ன ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மூன்று கன்சிக்யூட்டிவ் எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்ல இல்லை கரெக்ட்டா எந்தெந்த நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் சரி என்னெல்லாம் பண்ணலான்னு பாருங்களேன் இதில் பாருங்களேன் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க

கரெக்டா முந்நூத்தி அஞ்சு இதுல இருந்து இது வந்து ஒரு மூண லெஃப்ட் பண்ணனும் என்ன பண்ணனும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும் கரெக்டா அப்ப எனக்கு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டூ

இதே இருக்கான்றதை எப்படி செக் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணணும் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு ஆட் பண்ணால் அஞ்சு நாள் ஒன்போது ஒம்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அண்ட் நெக்ஸ்ட் என்னது ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஏழு அடுத்தது மூணு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு என்னுடைய நம்பர் என்னது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கேட்டால் ஸோ என்னுடைய நம்பரை நான் கண்டுபிடிச்சினேன் இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு

கரெக்டா ஸோ இதை வந்து டென் டேபிளில் இது ஃபோர் டேபிளில் ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி தான் வேறு வழி கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணணும் இதை வந்து ஃபைவால் மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக வேறு வழி இல்லைனா இதை டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணால் நான் ரெண்டு எனது டென் டேபிளில் எனக்கு வந்துடும் கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் நூற்றி இருபத்தி மூணு எட்டால் மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீயை எயிட் டேபிளில் போட்டால் மூவட்ட இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஒம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கரெக்டா இது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிவைட் பை பத்து அப்படின்னு வந்துடும்

பதினஞ்சு பதினெட்டு கரெக்டா பதினஞ்சு பதினெட்டு ஆயிரெண்டா பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு அப்போ என்ன ஒரு எனக்கு அஞ்சு ஏழு எட்டு ப்ளஸ் எட்டு அஞ்சு பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று ஒன்பது அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸோ இதை இதில் எழுதிக்கிறேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிவைடட் பை பத்து அப்ப என்னோட ஆன்சர் என்னது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் கேட்டா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பிளஸ் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கேட்டா ஸோ அஞ்சு அப்படியே வந்துடும் ஏழு ஏழு பிளஸ் ஒரு நாலு பதினொன்னு பேலன்ஸ் ஒன்னு எட்டு மூணு பதினொன்னு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்னு ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது சோ பத்தொன்போது இருபத்தி ஒன்னு ஆனா எனக்கு என்ன வேல்யூ எனக்கு இட்ஸியா சம் ஆஃப் த வேல்யூ இது ரெண்டையும் நம்ம பண்ணி டிவைடட் பை பத்தால நான் வகுக்கணும் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு பத்தால வகுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு அப்படின்றது ஆன்சர் சூப்பர் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா சோ பண்ணிட்டே இருக்கீங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி பண்ணுங்க நான் வந்து டேரெக்டாக இங்கே கமாண்ட் பார்த்து என்னால் சொல்ல முடியாது நான் கம்மாண்ட்ல உங்களை எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா சோ ஏன்னா இப்போ என்னால் வந்து பார்க்க முடியாது இல்லை ஓகேங்களா தான் ஓகேங்களா நான் கம்மண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆன்சர் ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேங்களா சோ ஓகேப்பா ஓகேங்களா ஸோ அடுத்தது மூணாவது கேள்வி ஓகேங்களா இட்ஸ் ஏ டூ ஹண்ட்ரட் மேல் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஒன் எயிட்டி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த ஹால் ஒரு ஹாலில் இருக்காங்க ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃப் த மேல் அண்ட் எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் த ஃபீமேல் ஸ்டூடெண்ட் ஆர் இன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட் ரிமைனிங் ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட் அப்படின்றதையும் எனக்கு சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதனுடைய வேல்யூ தட் மீன்ஸ் ஸோ இந்த வேல்யூஸை எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்ற சொல்லிடுறேன் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஒவ்வொன்றே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஒன்றுன்னா நான் பண்ணணும் ஓகேங்களா முதல்ல இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இரநூறு மேல் நான் இதை தனியாக எழுதுறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு இது மேல் இது ஃபீமேல் டூ ஹண்ட்ரட் மேல்ஸ் இருக்காங்க

இன்ஜினியரிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறவங்க என்னது ஐம்பது பேர் கரெக்டா அதே மாதிரி இதை எப்படி பிரிக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படி நான் பிரிக்கணும் கரெக்டா ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அப்போ ஆர்ட்ஸு இந்த சைடு இருக்கவங்க இன்ஜினியரிங் ஓகேங்களா அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு என்னது எண்பது சதவிகிதம் அப்போ நூற்றி எண்பது டிவைடட் பை நூறு இன்ட்டு எண்பது இந்த எட்டுக்கு இதை அடிச்சிட்டா இது ஜீரோ ரெண்டு ஜீரோ கட்டினா பதினெட்டு இன்ட்டு எட்டு

இன்ஜினியரிங் காலேஜ் 20 பர்சன்டேஜ் அண்ட் 25 ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த மேல் ஃபிமேல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் தி ஸ்டேட் லெவல் எக்ஸாம் ரெஸ்பெக்டிவிட்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல அப்போ யோசிச்சு பாருங்களேன் டுவெண்ட்டி ஆஃப் த மேல் அண்ட் என்னது எனக்கு 25% ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் த ஃபீமேல் ஆர்ட்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி இதுல வந்து டுவெண்ட்டி ஓகேவா இப்போ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சலாமா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா என்னது ஜீரோ கட் பண்ணிட்டேன் அப்படின்னா முப்பது பர்சன்ட் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா நால வகுக்கணும் யோசிச்சு பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலாவில் நாலால் வடித்தேன் அப்படின்னா என்ன வரும் இட்ஸ் பதினாலு அப்படின்றது இட்ஸ் மூணு நாங்கள் பன்னெண்டு கரெக்டாக மூணு தடவைக்கு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலுங்கிறது ஆறு அப்போ முப்பத்தி ஆறு பேர் கரெக்டாக முப்பத்தி ஆறு பேர் கரெக்டா முப்பத்தாறு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் பாஸ் இன் தி எக்ஸாமினேஷன் ஓகேங்களா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டில் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க பாஸ் ஆயிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க டோட்டல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றது நூற்றம்பது பிளஸ் ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஸோ நாலு அஞ்சு நாள் ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு டோட்டல் ஸ்டூடெண்ட் கேட்டா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் முப்பது பிளஸ் ஒரு முப்பத்தாறு அறுபத்தி ஆறு ஸ்டூடெண்ட் அப்ப அறுபத்தி ஆறு டிவைடட் பை இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இன்ட்டு நூறு அப்படின்னு போடலாம் கரெக்டா இப்போ த்ரீ டேபிள் நம்மளால அடிக்க முடியுமா ரெண்டு இருபத்தி நாலு கண்டிப்பாக அடிக்க முடியும் த்ரீ டேபிளில் இது இருபத்தி ரெண்டு தடவைக்கு கேட்டா இது அடிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன ஒரு எனக்கு இருபத்தி ஏழுங்கிறது ஒன்பது முறைக்கு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலுங்கிறது எட்டு முறைக்கு கரெக்டா தொண்ணூத்தி எட்டு பேலன்ஸ் இது ரெண்டு டேபிள் அடிச்சு அப்படின்னா இது பதினோரு தடவைக்கு அடிச்சு அப்படின்னா ஒன்பது முறைக்கு கரெக்டா ஒன்பது அப்படின்னு நம்ம பாக்கும்போது கிட்டத்தட்ட பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் அப்படின்னு என்ன வருது கிட்டத்தட்ட டூ டைம்ஸ் கேட்டா கிட்டத்தட்ட இதை நம்ம நாற்பத்தி ஒன்பது அடிச்சோம் அப்படின்னா ரெண்டு தடவை அப்ராக்ஸ் மாதிரி டூ பாயிண்ட் சம்திங் ஒரு வேல்யூ வரும்னு வச்சுக்கோம் அதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி சம்திங் ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும் கரெக்டா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மேக்ஸிமம் இருபத்தி மூணு போக வாய்ப்பே கிடையாது இருபத்தி ரெண்டு புள்ளியில் தான் வேல்யூ கிடைக்கும் அது நியர்பை வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னோட ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு எக்ஸாக்ட் ஆன்சராக எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது நம்ம மேக்ஸிமம் நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸை நம்ம ட்ரை பண்ணணும் ஓகேங்களா அப்ராக்சிமேட் ஆன்சரை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இதை கொண்டு வரலாம் ஓகேங்களா ஓகே பை இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த கேள்வி ஓகேங்களா ஒரு கேள்வியை இந்த அளவுக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் ஓகேங்களா இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணால் ஒரு கேள்விக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும் ஆனால் இது எப்படி டக்கு டக்குன்னு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே நம்ம மைண்ட் கால்குலேஷனில் எல்லாமே போட முடியும் ஓகேங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் நான்கு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் நாலு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ராஜாவோட இன்கம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் தென் ராணி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா யாரோட இவங்கள விட ஓகேங்களா ராஜாவை விட எனக்கு 20% மோர் தன் ஓகேங்களா ராணியை விட ராணியை விட பர்சன்டேஜ் ஜாஸ்தி அடுத்தது ராணி இன்கம் இஸ் 25% மோர் தென் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல எனக்கு என்னது வச்சு கம்பேர் பண்றேன் ஓகேங்களா இப்ப ராணி

விஜயோட வருமானம் என்னது அண்ட் ராணியோட இன்கம் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மோர் விஜய் ட்வெண்ட்டி விட இருபத்தஞ்சு சதவீதம் ஜாஸ்தி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு சதவீதம்னா ஒன் ஃபோர்த்து கரெக்டா அதாவது இப்போ விஜய் அப்போ எனக்கு என்னது விஜய் வந்து எனக்கு ஒரு பத்து எக்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அதில் என்னது

பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்ற வேல்யூ அப்போ என்ன வரும் எனக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்றது இது பத்து எக்ஸாக இருந்தால் அப்போ என்ன ஒரு இதுக்கு எயிட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஒரு எனக்கு இது டோட்டலாக வந்து வேல்யூ எனக்கு என்னது இட்ஸ் ஹ ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்போ இவர் எண்பது எடுக்கிறாரு அப்படின்னா டிவைடட் பை இது நூறு எண்டு என்ன பண்ணணும் நூற்றி இருபத்தி அஞ்சு கரெக்டா ராணியோடய இன்கம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அடித்தோம் அப்படின்னா இது நாலு தடவைக்கு இது அஞ்சு தடவைக்கு கரெக்டா அஞ்சு தடவைக்கு திரும்ப இதை நான் அடிச்சேன் அடிச்சா ரெண்டு தடவை இன்ட்டு அஞ்சு நூறு அப்படின்றது கரெக்டாக வந்துருச்சா அப்போ என்னது எண்பது எக்ஸுங்கிறது விஜயோட இன்கம் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒன் போர்த் அஞ்சு ஜாஸ்தி கரெக்டா இதை டிவைட் பை நாலு அப்படின்னா எனக்கு இருபது கிடைக்கும் இருபது ஜாஸ்தி ப்ளஸ் ஒரு இருபது ஆட் பண்ணா இதே இவரோட இன்கம் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் இப்போ எனக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய இன்கமையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு கரெக்ட்டா இதெல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க யார் ரெண்டு பேர்த்துக்குப்பா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்களேன் விஜயோட இன்கம் இஸ் நயன் தௌசண்ட் லெஸ் தென் ராஜாவோட இன்கம் இப்போ எல்லாமே எக்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம் நூற்றி இருபது எக்ஸுக்கும் எண்பது எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கிறது தான் எனக்கு என்னது ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நூற்றி இருபது எக்ஸு மைனஸ் எண்பது எக்ஸு அப்படின்றது எனக்கு

ஏன்னா இரநூறு அப்படின்றது என்னது எனக்கு எண்ணூறு பேலன்ஸ் நூறு வந்து பிரித்தா எனக்கு வந்துடும் கரெக்டா அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பதை அப்படின்னா ரெண்டு தடவைக்கு ஒன்பது பேலன்ஸ் ஒன்று பத்து அப்படின்றது ரெண்டு தடவைக்கு அஞ்சு அப்படின்னு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ் அப்படின்ற வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் கரெக்டா எக்ஸோட வேல்யூ இப்போ ஒவ்வொன்றையும் எக்ஸால இதை நான் மல்டிப்ளை பண்ணி இப்போ என்ன கேட்டிருக்காங்க லெஸ் தென் ராஜா ராஜா விட இவ்வளோ கம்மியா இருக்கு தென் தி ஃபைனல் ஓகேங்களா இன்கம் ஆஃப் ராணி ராணியோட இன்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்ப ராணியோட இன்கம் என்னது இன்ட்டு நூறால மல்டிப்ளே நூறால பண்ணா ரெண்டு ஜீரோ நம்ம ஆட் பண்ணோம் அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்றது என்னது ராணியோட இன்கம் ஓகேங்களா ராணியோட இன்கம் அப்படின்றத நம்ம போட்டுருணும் ஓகேங்களா சோ த நெக்ஸ்ட் ஒன் ஃபைலாமா கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா அஞ்சாவது கேள்வி என்ன கேட்டதுனா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஏ அண்ட் டொண்ட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேவா ஏ டுவெண்ட்டி 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 ஃபார் எக்ஸாம்பிள் நான் 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 வந்து நூறு அப்படின்னு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ எவ்வளோ எனக்கு எனக்கு ஆஃப் ஒய் ஒய் அப்படின்றது நூறு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ ட்வெண்ட்டி நூறு நூறு அடிச்சிட்டேன் இருபது அதனுடைய என்ன அப்படின்னா

கொடுத்துருக்காங்க கரெக்டாக த்ரீ இன்ட்டு ஒய்யோடய மதிப்பு நூறு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஏ அஞ்சு இன்ட்டு ஜீரோ மல்டிப்ளப் பண்ண ஜீரோ தான் ஜீரோ அப்போ என்ன வரும் எனக்கு முன்னூறு அப்படின்றது என்னோட ஆன்சர் ஸோ என்னோட ஆன்சர் என்பது முந்நூறு இதே ஆன்சராக நான் மத் ஒரு டைப்பாக ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு வேளை ஒய்யோடய மதிப்பு நான் இரநூறுன்னு எடுத்துக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஜீரோ ஜீரோ கட் அப்போ என்னது எனக்கு நாற்பது நாற்பதுன்றது என்னது எனக்கு ஏ ப்ளஸ் இருபது அப்போ ஏயின் மதிப்பு என்னது எனக்கு இருபது கரெக்டா ஏயின் மதிப்பு இருபது இப்போ இதை கொண்டு வந்து நான் இங்கே அப்ளை பண்ணப் போகிறேன் அதாவது என்னது த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபைவ் நான் அப்ளை பண்ணப் போகிறேன் மூணு இன்ட்டு இருபதுங்கிறது இரநூறு மைனஸ் அஞ்சு இன்ட்டு இருபது என்ன வரும் நூறு அப்படின்னு வரும் நூறு இந்த நூறு எதோட லெஸ் பண்ணணும் எனக்கு இருநூறு நூறு லெஸ் பண்ண அப்படின்னா பேலன்ஸ் நூறு நூறு இன்ட்டு மூணு அதே முன்னூறு தான் ஓகேங்களா அப்பயும் எனக்கு ஆன்சர் முன்னூறு ஓகேங்களா நீங்க என்ன நம்பர் ட்ரை பண்ணாலும் சரி ஒய்க்கு நீங்க பத்து வச்சாலும் சரி அஞ்சுன்னு வச்சாலும் சரி இல்ல பாயிண்ட்ல ஒரு வேல்யூ நம்பர் வச்சாலும் சரி அதுதான் ஓகேங்களா என்ன நம்பர் வச்சு யூஸ் பண்ணாலும் கூட நீங்க வச்சு ட்ரை பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு முன்னூறு தான் அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேங்களா முன்னூறுங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் ஆறு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் ஆறு பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க ஆன்சர் பார்க்கலாம் ஓகேங்களா ஆஃப் சொல்கிறேன் பாருங்க இட்ஸ்

ஒய்யை கண்டுபிடிக்கலாமா முப்பத்தி ரெண்டு அப்படின்றது நான்கு சதவீதம் அப்படின்னா நூறு சதவீதம் அதுதான் ஒய் எட்டு தடவைக்கு அப்போ எட்டு இன்ட்டு நூறு எண்ணூறு அப்படின்றது எனக்கு ஒய் கரெக்டா இப்போ இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய் வாட் இஸ் தூ ஆட் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் டிவைட் பை ஒய் என்னது நமக்கு ஆயிரம் டிவைடெட் பை எண்ணூறு அப்படின்னு போட்டால் எனக்கு ஜெட் கிடைச்சிடும் கரெக்டாக ஜட்டு கிடைக்கும் அப்போ இந்த ஜீரோக்கு இதை அடிச்சிடலாம் அப்போ என்ன ஒரு இது இது அஞ்சு தடவைக்கு இது நாலு தடவைக்கு கரெக்டாக டூ டேபிள் அடித்தான் அப்போ அஞ்சு பை நாலு அப்படின்னா என்ன ஒரு நமக்கு அஞ்சு பை நாலு எப்படி அடிக்கலாம் அஞ்சு பை நாலு நாலால் அடித்தேன் அப்படின்னா ஒரு தடவைக்கு புள்ளி வச்சு ஒரு ஜீரோ சேர்த்து அப்படின்னா பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பத்து பத்துங்கிறது ரெண்டு தடவைக்கு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இருபதுங்கிறது அஞ்சு தடவைக்கு அப்போ என்னுடைய ஆன்சர் என்பது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றது என்னுடைய ஆன்சர்

இஃப் டென் பர்சன்டேஜ் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிளியர் இன் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட் ஹூ ஹாவ் கிளியர் த எக்ஸாமினேஷன் எனது எல்லாமே பர்சன்டேஜ்ல கேட்டாங்களா இதுக்கு நீங்கள் என்ன நம்பர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேள்விக்கு சொன்னே சொன்னேன் அந்த ஒய்க்கு நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தானே வரப்போது அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்றத இந்த ரேஷியோல நம்ம பிரிக்க போகிறோம் நீங்க என்ன நம்பர் வச்சாலும் ஆன்சர் என்னமோ பெர்சென்டேஜ் ஒரே மாதிரி தான் வரப்போது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கரெக்டா அப்போ எனக்கு ஒருவேளை அந் இது மூணு அஞ்சு அப்போ என்னது டோட்டல் நம்பர் எட்டினுடைய மல்டிஃபிகேஷனா இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எண்பது என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதை இதரண்டே நான் பிரிச்சுக்கிறேன் இதுல முப்பது பேர் இருக்காங்க இங்க ஐம்பது பேர் இருக்காங்க அதாவது என்னது நமக்கு இது பாய்ஸ்ஸு இது கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன்

பாஸ் ஆகியிருக்காங்க பாய்ஸ் வந்துட்டு இருபத்தி ஏழு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க கேர்ள்ஸில் என்னது எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டினா என்னது நமக்கு பத்து பேர் கரெக்டாக பத்து பேர் ஃபெயிலா போயிருக்காங்கன்னா பேலன்ஸ் நாற்பது பேர் பாஸ் ஆகியிருக்காங்க கேர்ள்ஸில் எனக்கு நாற்பது பேர் பாஸ் ஆகி டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் எவ்வளோ எனக்கு அறுபத்தி ஏழு பேர் கரெக்டாக பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடண்ட் ஹூ ஹேவ் கிளியர் த எக்ஸாமினேஷன் எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ எதுலேருந்து கம்பேர் பண்ணணும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்லேருந்து கம்பேர் பண்ணும் டோட்டல் எவ்வளோ எனக்கு எண்பது ஸ்டூடெண்ட் ஓகேங்களா ஸோ அப்போ எண்பதுலேருந்து நான் இதை அப்ளை பண்ணனும் அப்போ என்னுடைய ஆன்சர் என்பது எனக்கு ஸோ எண்பது அப்படின்றதோட நான் கம்பேரிசன் பண்ணணும் இது ரெண்டுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நான் அறுபத்தி ஏழு டிவைடட் பை எண்பது இன்ட்டு நூறு ஸோ ஆன்சர் இஸ் எனிபடி யாராவது கொஞ்சம் வேம் ஓகேங்களா சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ எண்பது அடித்தோம் அப்படின்னா ஸோ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் ஸோ என்ன ஒரு எனக்கு ஸோ அறநூற்றி எழுபது டிவைடட் பை எட்டால் அடிக்கணும் எட்டு எட்டா அறுபத்தி நாலு எட்டு தடவைக்கு அறுபத்தி நாலு பேலன்ஸ் முப்பது முப்பதுங்கிறது என்னது மூணு தடவைக்கு மூவெட்டா இருபத்தி நாலு மூணு தடவைக்கு கரெக்டாக பாயிண்ட் வந்துடும் அப்போ எயிட்டி த்ரீ பாயிண்ட் சம்திங் தான் என்னுடைய ஆன்சர் டெஃபினட் அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் போக தேவையில்ல அதோட நிப்பாட்டிலாம் என்னது கண்டிப்பாக எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு தான் வரப்போகுது கரெக்டாக ஸோ என்னுடைய ஆன்சர் என்பது செவன் ஃபைவ் அப்படின்ற வேல்யூ எனக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த கேள்விகள் எல்லாமே ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கேள்வியை ஈஸியாக அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நமக்கு என்ன தேவையோ நமக்கு தேவையான ஒரு நம்பராக நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி பாருங்களேன் த ப்ரைஸ் ஆஃப் த சுகர் இஸ் இன்க்ரீஸ்டு பை டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா டுவெண்ட்டி எயிட் சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது நான் ஒன் கேஜி ஆஃப் சுகர்ப்பா ஒரு கிலோகிராமை நூறு ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போது ஓகேவா இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்னது டுவெண்ட்டி எயிட் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு அப்போ என்னது ஒன் கேஜி வந்து எனக்கு என்ன ஆகும் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு எனக்கு போயிடுச்சு ஓகேவா வந்து எனக்கு என்னது அந்த கன்சம்ஷனை வந்து குறைக்கிறாங்க அதை காம்பன்சேட் பண்றதுக்காக என்னது இப்போ என்கிட்ட வந்து செலவுக்கு வெறும் நூறு தான் என்கிட்ட இருக்கு நான் ஒரு கிலோ சக்கரை வாங்கி நான் புழங்கிட்டு இருக்கேன் திடீர்னு நூற்றி இருபத்தெட்டு ரூபா சொல்றாங்க நான் நூறு தான் கடைக்கு எடுத்துட்டு போயிருக்கேன் அப்போ என்ன பண்ணுவேன் என்னால் ஒரு கேலி ஒரு கிலோ வாங்க முடியாது ஒன் கேஜி வாங்க முடியாது அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய இதை கொஞ்சம் குறைச்சு நூறு ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு நான் சொல்வேன் கரெக்டாக நூறு ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் அதிலருந்து குறைச்சி என்ன பண்ணுவார் நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ குறைச்சி போடுவார் கேட்டா குறைச்சி என்ன கிராம் வருதோ அதை எடுத்து எனக்கு கையில கொடுத்து கொண்டு போப்பா அப்படின்றாரு அப்ப என்னது எனக்கு அந்த இடத்துல நான் எதை நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்று நான் அதிக பணம் தரணும் இல்லை என்னோட யூசேஜை நான் குறைச்சிக்கணும் ரெண்டுமே நான் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டையுமே பண்ணுறாங்க ஸோ த இன்க்ரிமெண்ட் த ப்ரைஸ் சுகர் இஸ் ஒன்லி எட்டு சதவீதம் அவங்க அப்படி குறைச்சாலும் கூட அவங்களுடைய தேவை என்பது எட்டு சதவீதம் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி அமைதாமா ஓகேவா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கிலோ வாங்கிட்டு இருந்தாரம்மா இப்போ எவ்வளோ கேஜி வாங்குறாரு அப்படின்றத கேட்குறாங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் முன்னாடி நான் நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு போயிடுச்சு ஆனால் நான் இப்போ எவ்வளோக்கு வாங்குறேன் அப்படின்னா நூற்றி எட்டு ரூபாய்க்கு தான் நான் வாங்குறேன் ஓகேவா நூற்றி எட்டு ரூபாய்க்கு தான் வாங்குறேன் அப்போ என்னுடைய கேஜி வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு கரெக்டாக அப்போ யோசிச்சு பாருங்களேன் என்னுடைய ஒரிஜினல் வந்து என்னது இன்ட்டு எட்டு எண்ணூறு ரூபாய்க்கு நான் வந்து என்னது வாங்கிட்டு இருந்தேன் எண்ணூறுபா கொடுத்து நான் சர்க்கரை வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இருக்கிற ரேட் என்னது எனக்கு நூற்றி இருபத்தி எட்டு இன்ட்டு எட்டு போட்டேன் அப்படின்னா என்ன வரும் எனக்கு நூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு எட்டு எட்டால் மல்டிப்ளை பண்ணால் எட்டெட்டா அறுபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ஆறு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு நாலு இருபது இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு ரெண்டு பத்து கரெக்டாக ஆயிரத்தி இருபத்தி நாலு ரூபா இப்போ நான் வாங்க வேண்டிய அமௌண்ட்டு கரெக்டாக இப்போ வந்து எட்டு கிலோ வாங்கினேன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு ரூபா செலவாகும் ஆனால் நான் எவ்வளோ காசு கொடுக்குறேன் இந்த எண்ணூறுபாலருந்து எட்டு சதவீதம் அதிகமாக கரெக்டாக அப்போ எட்டு சதவீதம்னா என்ன வரும் எனக்கு எண்ணூறு டிவைடட் பை நூறு எண்டு எட்டு போட்டேன் அப்படின்னா ரெண்டு எட்டா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குகிறேன் அப்போ இப்போ நான் வாங்குறது எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு தான் நான் க பணம் கொடுத்து வாங்குகிறேன் கரெக்டா எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு என்னால் எத்தனை கேஜி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் விலை என்ன பை நூற்றி இருபத்தெட்டு கிலோ நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படின்னா ரூபாய்க்கு நான் எத்தனை கிலோ வாங்கியிருப்பேன் அப்படின்றது வந்துருமா ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ சிக்ஸ் செவன் எனக்கு வரும் ஓகேவா ஆறு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னா ஆறு புள்ளி ஏழு அஞ்சுக்கு ரேஞ்சு தான் இப்போ நான் வாங்குறேன்

ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜீரோக்கு ஜீரோ இதை அடிச்சா இது ரெண்டு தடவை கரெக்டா ரெண்டாவது அடிச்சோம் அப்படின்னா ஐம்பது அப்போ ஒய்யினுடைய மதிப்பு என்னது நமக்கு ஐம்பது ஸோ அதுலேயே நம்ம இருக்கு இங்க டுவெண்ட்டி பெர்சென்ட் இதுல இதுல இருந்து டபுள் மடங்கு இருக்கு அப்ப இதுல பாதியா எனக்கு ரிடியூஸ் ஆகும் கரெக்டா இது ஐம்பது அப்படின்னு வந்துடும்

என்ன கேட்டுக்காங்க ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்போ என்ன ஒரு மூவாயிரத்தி இரநூறு அப்படின்றது எனக்கு ஆன்சர் ஓகேங்களா மூவாயிரத்தி இரநூறு த நெக்ஸ்ட் கேள்வி ஒன்பது பத்தாவது கேள்வி ஓகேங்களா ஸோ த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆஃப்டர் டூ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ரெண்டு டிஸ்கவுண்ட் தர்றாரு அந்த கடைக்கார் வந்து ரெண்டு டிஸ்கவுண்ட் தர்றாரு ஓகேங்களா என்னென்ன டிஸ்கவுண்ட் தர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து அவருடைய ஒரிஜினல் விலை என்ன இருக்குது பார்த்தீங்களா ஈஸியாக மார்க்கெட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட்ல அந்த ஆயிரத்தி இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைக்கிறாரு அதுக்கப்புறமா அதுலேருந்து இன்னொரு ஒரு பத்து

பத்தில் எட்டு போச்சு அப்படின்னா ரெண்டு ஜீரோ ஒன்று எவ்ளோக்கு நூற்றி இருபது ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறாரு இதில் இருந்து இன்னும் ஒரு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்குறாரு அப்போ என்ன ஒரு எனக்கு ஆயிரத்தி இருபதில் இருந்து பத்து சதவீதம் என்ன வரும் எனக்கு ஸோ எட்டு பத்து ஓகேங்களா இது பத்து தான் ஓகேங்களா பத்து அப்போ அடித்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் எனக்கு நூற்றி ரெண்டு ரூபா குறைக்கிறாரு அப்போ இதுல இருந்து ஒரு நூற்றி ரெண்டை குறைச்சேன் அப்படின்னா பத்தில் ரெண்டு போச்சு அப்படின்னா எட்டு ஒன்றுன்னு இருக்கும் அந்த ஒன்று அப்படியே கீழே வந்துடும் இங்கே என்னன்னு இருக்கும் பத்துன்றக்கு என்னென்று இருக்கு பத்தில் ஒன்று போச்சு அப்படின்னா ஒன்பது அப்படின்னது தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய்க்கு அந்த வாட்ச் அவர் விற்றுருக்காரு அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே கொஸ்டின் நம்பர் பதினொன்று என்ன கொடுத்துருக்காங்க சாகி ஓகேங்களா சாகி சேவ் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் கிஸ் சேல்ரி அவருடைய சேல்ரியில் பன்னெண்டு சதவீதத்தை அவர் சேர்த்து வைக்கிறார் வைல் அனதர் ஒன் பர்சன் மலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அவருடைய டோட்டல் சேலரியில் டுவெண்ட்டி பெர்சன்டேஜை சேர்த்து வைக்கிறாங்க இஃப் போத் ஆர் கெட்டிங் சேம் சேலரி இவருடைய சம்பளம் நூறுபா இவருடைய சம்பளம் நூறுரூபா தான் ரெண்டு பேருமே நூறுரூபா தான் சம்பளம் ஆகுறாங்க ஆனால் இவர் பன்னெண்டு சதவீதம் சேர்த்து வைக்க அப்படின்னா எனது பன்னெண்டு ரூபா சேர்த்து வைக்கிறார் யார் ஷாக்ஸி ஷாகி மலர் வந்து இருபது ரூபா சேர்த்து வைப்பாப்பில் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ வருது எனக்கு இது எல்லாமே நான் எக்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்படின்னா ஒரு குத்துமைப்பாக குத்துவைப்பா என்னது முப்பத்தி ரெண்டு ரூபா தட் மீன்ஸ் முப்ப நூறு ரூபா எக்ஸாக இருந்தால் பன்னெண்டு எக்ஸு இருபது எக்ஸு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் சேர்த்து வைப்பாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க போத் கெட்டிங் த சேம் சேவிங்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஃபைன் த ஆஃப்

எவ்வளோ பன்னெண்டு எக்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை நான் அடிச்சேன் கரெக்டா அடிச்சேன் ரெண்டு நான் என்ன பண்ணுறேன் சிக்ஸால் அடிச்சேன் அப்போ இதை கொண்டு போய் ஆறால் டூ டேபிள் அடித்தா சிக்ஸ் அப்போ ஆறாலுள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும் இரநூத்தி பத்து இன்ட்டு ஆறு ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா டோட்டலாக அவர் சேர்த்து வைக்கிறப்ப அந்த மலருங்கிற பர்சன் சேர்த்து வைக்கிறாங்க ஓகேங்களா சாக்சி சாக்ஷி ஓகேங்களா மலர் சேர்த்து வைக்கிறதா தான் இங்கே நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக மலர் சேர்த்து வைக்கிறது தான் என்னது இட்ஸியா ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்போ சாக்சி சேர்த்து வைக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ஓகேங்களா அடுத்த கேள்வி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு த த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க த்ரீ பை ஃபோர் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஸோ இப்போ என்ன பண்ணணும் ஒரு வேல்யூ வந்து என்னது நமக்கு நாலால் வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக எனக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்னது இதை நான் நூறு அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ இட்ஸ் இருபது கரெக்டாக அந்த இருபதை டிவைடட் பை நாலு இன்ட்டு மூணு ஏன்னா த்ரீ பை ஃபோர் ஆஃப் சாரி த்ரீ பை ஃபோர் ஆஃப் ஒய்னா என்னது நமக்கு இதனுடைய வேல்யூ மாற்றி சொல்லிட்டேன் ஃபோர் பை த்ரீ அப்படின்றத மாற்றி போடணும் அப்போ என்னது இந்த இருபது என்பது த்ரீ பை ஃபோர் ஆஃப் ஒய்யோட மதிப்புக்கு அப்போ ஒய்யோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை இந்த ஃபோர் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ கிலோ டிவைடுக்கு வரணும் அப்போ த்ரீ இன்ட்டு நாலு அப்படின்னு மாறும் இதை அடித்தோம் அப்படின்னா இப்போ என்னால் வ அடிக்க முடியல அதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வேல்யூவை வகுப்படக்கூடிய ஒரு நம்பரை நான் கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் என்ன பண்ணுறேன் இஃப் த தேர்ட்டி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்

ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா முப்பது இந்த முப்பதுன்றது எனக்கு எக்ஸில் மூணு பை நாலு ஆஃப் த ஒய்க்கு சமம் அப்போ என்ன பண்ணலாம் முப்பது டிவைடட் பை மூணு இன்ட்டு நாலு அப்போ என்னது பத்து தடவைக்கு கரெக்டாக பத்து இன்ட்டு நாலு நாற்பதுன்றது ஒய் ஓகேங்களா ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டாச்சு இந்த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் எயிட்டீன் லெஸ் தென் இஜட் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக போட்டுருக்கேன்

இதுல இருந்து ஒன்று நம்ம ஆன்சர் கொண்டு போகலாம் ஒன்று இந்த இடத்துல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் நம்ம ஒன் பை ஒன் நம்ம என்ன பண்ணலாம் இதுல இருந்து டிவைட் பை ஐம்பத்தி நாலுலாம் என்ன வருதோ அந்த ஒரு நம்பரால் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸிங்கிற மதிப்பு எனக்கு கிடைக்கும் ஸோ அதுலேருந்து கொண்டு போகலாம் ஓகேங்களா இப்போ ரிவர்ஸ் இப்போ முதல்ல இதுல இருந்து அப்ப என்னது ஜட் என்பது எனக்கு நூத்தி பதினாலு அப்படின்னா மைனஸ் ஒரு பதினெட்டை பண்ணணும் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பதினெட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் எனக்கு ஈஸியா இந்த வேல்யூங்கிறது எனக்கு என்னது இட்ஸ் ஏ ஒய்யோட மதிப்பு அப்போ பதினெட்டு நூற்றி பதினாலுல இருந்து ஒரு பதினெட்டை கழிச்சிட்டேன் அப்படின்னா

கரெக்டா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் தி எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்சினுடைய மதிப்பு எனக்கு கேட்கறாங்க கரெக்டா அப்போ என்ன பண்ணனும் செவென்டி டூ டிவைடட் பை என்னது இட்ஸ் ஏ டுவெண்ட்டி இன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம போட்டா என்னுடைய வேல்யூ இது அஞ்சு தடவைக்கு அப்போ அஞ்சால மல்டிபிளே பண்ணா ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு முன்னூத்தி ஐம்பது ஐரண்டா பத்து அப்போ ஆட் பண்ணா முன்னூத்தி அறுபது அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆன்சர் என்பது முன்னூத்தி அறுபது ஓகேங்களா த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் எ மேன் ஸ்பென் ஒன் தேர்ட் ஆஃப் யூ சேலரி ஆஃப் த ஃபுட் அண்ட் டூ பை ஃபிஃப்த் ஆஃப் யூ சேலரி இஸ் த ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ரிமைனிங் சேவிங்ஸ் அமௌண்ட் இஸ் டூ தௌசண்ட் எனக்கு அவருடைய டோட்டல் சேலரி ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படின்னா அதில் ஒன் தேர்டு நான் எடுக்கணும் ஒன் தேர்டுங்கிறது என்னால் வகுக்க முடியாது கரெக்டாக நான் அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன் இதை என்னால் வகுக்க முடியும் கரெக்டாக இது வந்து அஞ்சாலையும் வகுப்படும் எதால் வகுப்படும் ரெண்டுலேயும் மூணாலையும் வகுப்புப்படும் கரெக்டாக அந்த மாதிரி வகுப்பு போடக்கூடிய அப்போ எனக்கு நூற்றி இருபது எக்ஸ் அப்படின்றதில் ஃபுட்டுக்கு ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவார் எனக்கு ஒன் தேர்டு டிவிடெட் பை த்ரீ போட்டேன் அப்படின்னா நாற்பது நாற்பது எக்ஸ் எனக்கு செலவு பண்ணிவிடுவார் கரெக்டாக ஒன் தேர்டு டூ பை ஃபைவ் டூ பை ஃபைவ்னா என்னது அஞ்சால வகுத்து அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ பேலன்ஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு கரெக்டாக அது என்னது நமக்கு இட்ஸ் எ ரெண்ட்டு நாற்பத்தி எட்டை ரெண்டுக்கு கொடுத்துருவாரு மீதி இருக்கிறதெல்லாம் சேவிங் அமௌண்ட் டூ தௌசண்ட் பர் மந்த் வாட் இஸ் த சேலரி அப்படின்னு கேட்குறா அப்போ நாற்பது ப்ளஸ் நாற்பத்தெட்டு எண்பத்தி எட்டு எக்ஸ் வந்து செலவு பண்ணிடுறாரு பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த பக்கம் ஒரு இருபது இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் சேவ் பண்ணுறாரு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் அப்படின்றது தான் எனக்கு ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா முப்பத்தி ரெண்டுங்கிறது ரெண்டாயிரம் அப்படின்னா அப்போ எக்ஸனுடைய மதிப்பு ரெண்டாயிரம் டிவைடட் பை முப்பத்தி ரெண்டு அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும் கரெக்டா ஸோ அதை என்ன பண்ணணும் எக்ஸால் மல்டிபிளை பண்ணணும் இன்ட்டு நூற்றி இருபது அப்படின்னு நான் போட்டேன் என்னுடைய வேல்யூ கிடைச்சிடும் கரெக்டா ஸோ ஃபோர் டேபிள்ல போட்டேன் அப்படின்னா நாலாவில் இது எட்டு தடவைக்கு கரெக்டா எட்டு தடவை போர் டேபிள்ல இது மூணு தடவைக்கு இது முப்பது அப்படின்னு வந்துடும் திரும்ப இதை எட்டால நம்ம அடித்தோம் அப்படின்னா

இரநூறு இரநூறுன்றது பாஸ் மார்க் ஜஸ்ட் பாஸ் அந்த பிரசண்டேஜ்ன்றது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆமா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளவு வரும் எனக்கு இட்ஸ் டோட்டல் மார்க் என்னது இது ஒன் ஃபோர்த்து அப்போ இது டிவிடட் பை என்னது டோட்டல் வேல்யூ என்னது இன்ட்டு டோட்டல் வேல்யூ என்னது இட்ஸ் நான் ஒருவேளை எக்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா எக்ஸுங்கிறதுல இருந்து பை நாலு பண்ணாத இந்த இரநூறு கிடையாது அப்ப இன்ட்டு நாளால நான் மல்டிப்ளை பண்ணனும் அப்போ என்னது எண்ணூறுன்றது என்னுடைய வேல்யூ ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஒன்

y அப்படின்றது 100 இப்போ என்ன கொடுத்துறாங்க and the value of y is 20 less than அப்ப என்னது நமக்கு 100 அப்படின்றது 80% ஆகும் அப்ப 100 அப்படினா என்னது நமக்கு இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா இந்த ஜீரோக்கு ஸோ என்னது டோட்டலாக ஆயிரம் அப்படின்னு இருக்கும் ஆயிரம் டிவைடட் பை எட்டு அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு டைம் எனக்கு வரும் அப்போ எனக்கு ஜெட் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் தென் த வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் ஜெட் எக்ஸுக்கும் செட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸுங்கிறது ஃபைவ் கரெக்டாக இது வந்து எழுவது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு எழுவது அப்படின்னா

நூற்றி இருபத்தஞ்சு இதை ஆட் பண்ணால் நூறு 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 முந்நூறு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கரெக்டாக முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினால மல்டிப்ளை பண்ணணும் ஸோ பதினாலாக மல்டிப்ளை பண்ணால் ஐநாங்கு இருபது ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு நானாங்கு பதினாறு ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று நான் மூணாக பன்னெண்டு ஒன்று பதி மூணு கரெக்டா அடுத்தது அஞ்சு நாலு மூணு ஆட் பண்ணால் ஜீரோ எட்டஞ்சு பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று நாலு நாலு எட்டு நாலு நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது அப்படின்றது என்னுடைய டோட்டல் அவங்க மூணு பேருடைய சேலரியை ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த கேள்விகள் பார்க்கிங்களா ஸோ இப்படி தான் ஒரு பர்சன்டேஜ் கேள்வி அப்படின்னா இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய பேசிக் லெவல் ஓகேங்களா ஸோ ஓகேப்பா ஓகேங்களா ஸோ எஸ் ஓகேங்களா ஸோ நாளைக்கு தீபாவளி எல்லாருமே நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க ஓகேங்களா ஸோ ஆனால் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஓகேங்களா அவங்கள தட்டிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேப்பா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் வந்து இப்போ அவைலபிள் போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இசை இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து கிளாஸ் ஆரம்பிப்போம் போகிறோம் ஸோ இப்போ நமக்கு உள்ள ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது வேணும் அப்படின்னா இமீடியட்டாக பை பண்ணிக்கோங்க தீபாவளி ஆஃபராக செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அண்ட் அன்லிமிட்டெட் யூசேஜ் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கிளாஸ் போகும் ஓகேங்களா ஸோ டோன்ட் மிஸ் இட் அதே மாதிரி எஸ்எஸ்சி கிளாஸஸ் இஸ் கிளாஸ் டூ டேஸ் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு நவம்பர் பதினொன்றுலேருந்து நம்ம கிளாஸ் ஓகேங்களா போயிட்டுருக்கு இருக்கு ஸோ ஈவினிங் நாலு மணிலேருந்து எட்டு மணிக்கு இதுவும் டோன்ட் மிஸ் இட் வைக்கீங்களா ஸோ இன்னும் யாராவது பை பண்ணாம இருக்கீங்கன்னா ஸோ என்னோட ப்ரொமோ கோட் வந்து ஒயிட் டூ ஃபோர் அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்மளோட என்டிபிசிக்கு தேவையான கிளாஸஸும் அவைலபிள் இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக பாத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி செவன் ஆஃபர் வேணும் அப்படின்னா மொபைல் ஆப்பில் ஒயிட் டூ ஃபோர் என்ற ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணி பை பண்ணுங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அந்த அன்லிமிட் ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு போயிட்டு ஒரு ஆஃபர் ஓகேங்களா ஓகே ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷேர் தட்ப தட்டி விட்டுருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஓகேங்களா உங்க பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஓகேங்களா ஓகே கை தேங்க் யூ ஸோ மச்ங்களா நாளைக்கு மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் பை பை சி யு ஓகேங்களா